எனக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது சொர்க்கம். கார்த்திகை இப்போ நான் தான் ராஜா. பணிகள்லாம் நிறையா இருக்குது, அப்படியே இருக்குது ஜாலியாக. போகிற வழியில் நம்மளை ஏதாவது அடிக்கிறதுக்கு மிருகம் வந்துச்சுனாக்கா போட்டு தள்ளுறது கம்பு தான். உண்மையிலே கேரள கவர்மெண்ட்டை நான் உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணுறேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ஆனால் செம்ம சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்தது. நம்ம இப்போ வந்து டேஞ்சரான பகுதிக்குள்ளே இறங்கியிருக்கோம், ஆனால் நல்லாயிருக்கு, ஜாலியாக இருக்குது. ஊ எல்லாம் வேஸ்ட்டு. கூகுள் மேப்பால் கூட கண்டுபிடிக்க முடியாத மேப்பெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்ருக்கேன். எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நிசான் சிகனர். இந்த வீடியோவில் வந்து நான் ட்ரெக்கிங் போகிறேன். நான் வந்து மியூனிக்கில் தங்கியிருந்தேன்னா தங்கியிருக்கேன். அங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்டு, அதாவது அங்கே ரூமில் தங்கியிருப்பாள் பக்கத்து ரூமில், அந்த பையன் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டான். இந்த ஏரியாவுக்கு இந்த இடத்த சுற்றி வந்து ஆல்ப்ஸ் தான் இருக்குது ஃபுல்லாக. ஆனால் எப்படி சொல்கிறது, இங்கெல்லாம் வந்து டெம்பரேச்சர் இப்போ வந்து 20-25 அந்த மாதிரி போயிட்டுருக்குது. 20 தாண்டி போயிடுச்சா, பட் இருந்தாலும் அந்த மலையிலலாம் இன்னும் வந்து பணிகள்லாம் நிறையா இருக்குது, அப்படியே இருக்குது ஜாலியாக. அதுக்குள்ளே அந்த பணியெல்லாம் வந்து கரைஞ்சி போகிறதுக்குள்ளே நம்ம வந்து இதை ஒரு விசிட் அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இமீடியட்டாக இந்த வீக் நான் பிளான் பண்ணி இங்கே வந்தேன். ஓகேவா, இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பெரியன் ஓணுன்னு சொல்லுவாங்க. இந்த வெக்கேஷனுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி ஒரு ரெசார்ட் மாதிரி வச்சுக்கலாமே அந்த மாதிரி இருக்கும். வர ரீச் ஆகிறதுக்கு எனக்கு வந்து 4.28, அதாவது 4:28 ஆச்சு. இன்னமும் வந்து ஒன் ஹவர் நான் வெயிட் பண்ணி அடுத்த பஸ் எடுத்து ஒரு 3 ஸ்டாப் கழிச்சு போய் இறங்கணும். அது ஆனால் அந்த 3 ஸ்டாப்பே வந்து 10 நிமிஷம் கூட ஆகாது பஸ்ஸில். ஆனால் 1 ஹவர் நான் அந்த ஸ்டாப்பில் வெயிட் பண்ணணுங்கிறதுக்காக சரி ஓகே நம்ம நடந்து போவோம், என்னானாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஆனால் இந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய பேர் வந்து ஷீ ஃபாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட் பண்ணுவாங்க. நான் எங்கே போகலான்னு இருக்கேன்னா, இப்போ வந்து அங்கே மேலே ஒரு மலை தெரியுதா, அந்த மலையும் இந்த மலை, இந்த மலை வந்து க்ரீனாக இருக்குது, இந்த மலை வந்து பனியாக இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். ஓகேவா, என்னானாலும் சரி மலையை கடக்காமல் நம்ம இப்போ வரதில்லை. இவ்வளோ ரிமோட்டில் இருக்க ஏரியாலையும் வந்து ரோட்டுக்கு பக்கத்தில் நடந்து போகிறதுக்கெலாம் கொஞ்சம் பாதையெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் தென் எனக்கு வந்து முன்னாடியே கொஞ்சம் என்னோடய ஏழாம் அறிவு வந்து யோசிச்சு ஏதாவது நடக்கும், அதனால் எல்லாம் வாங்கிட்டு போ அப்படின்னு. அதனால் பேக் பேக் ஃபுல்லாக வந்து லோடு இறக்கியிருக்கேன், ஸ்நாக்ஸு, ட்ரிங்க்ஸு, அப்புறம் வந்து என்னோடய கேட்ஜெட்ஸ்லாம் இருக்குல்ல, அதனால் ஒரு பெரிய பேக் பேக் இருக்குது. அதனால் இப்போ நம்ம டோராவின் பயணங்கள் தொடரும். அங்கேருந்து வந்தேன். இதில் வந்து சைக்கிள்லாம் ஓட்டிகிட்டு வராங்க, அவ்வளோ பேர் இப்படி ஏறி இதில் ஏறி போய்கிட்டு இருக்கு. எனக்கு ஆப்போசிட்டில் இங்கே வந்து ஃபால்ஸ் சவுண்டு கேட்டுதா, சரி இந்த பக்கம் வரலான்னு வந்தால் இங்கே வந்து ஒரு ஃபர்னிச்சர் கடை ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஃபர்னிச்சருக்கு வந்து இங்கே ஜெர்மனில் வந்து மியோபல்பாங்க, அந்த அங்கே இருக்கிற போர்டு கார்டன் மியோபல், கார்டனுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இங்கே வந்து விற்பாங்க. அதனால் நீங்கள் இந்தியாவில் வேணும்னாக்கா இங்கே வந்து வாங்கிக்கோங்க, இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இங்கேருந்து போகிறோமோ அந்த பிரிட்ஜ் இருக்குது, இதை தாண்டி இதுக்குள்ளே தான் சைக்கிள்லாம் நிறையா போய்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளே போனோம்னாக்கா எனக்கு தெரிஞ்ச அந்த மலையை நம்ம தொட்டலாம்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ஃபால்ஸ். வெயிலின் தாக்கம் அதிகமானதால் தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லை, கல்லெல்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட்டை எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிழலுக்கு வந்துவிட்டோம் ஒரு வழியாக. அம்மே இங்கே போய் குளிச்சா நல்லாயிருக்கும்ல. ஆனால் வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, தனியாக வந்தேன், ஸோ அதனால் என்னால் இப்போ எதுவும் நிறையாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஆனால் கேங்காக வந்தோன்னாக்க உண்மையிலே சூப்பராக இருக்கும், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொண்டன் டோர் எடுக்கிறேன். ஓகேவா, ஓபர் மைசல் ஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இந்த பக்கம் தான் வந்து நான் வந்து இறங்கின இடம் தான் அந்த இடம். அங்கேருந்து நம்ம மவுண்டெயினுக்கு போகணுன்னாக்கா நிறையா இருக்குது, நிறையா மவுண்டெயின்ஸ் இருக்குது இங்கே. எந்த மவுண்டெயினை சொல்லி நான் எங்கிட்டு போகிறதுன்னு எனக்கே தெரில, அதனால் நானே வந்து கண்ணில் பட்ட மவுண்டெயினுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். போகிற வழியில் பசிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆப்பிள் ஃப்ரூட்ஸு நிறையா வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம அட்வென்ச்சர் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. நான் வந்து லெஃப்ட் எடுக்க போகிறேன். ஓகேவா, லெஃப்ட் எடுத்து உள்ளே போகலாம். இது எங்கேயாவது கொண்டு போய் மாட்டி விடுவோம், அங்கே போய் என்னென்னு பார்ப்போம். அவன் என்ன சொன்னான்னாக்கா வந்து அவன் மேப்பில் வந்து அவன் கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் காமிச்சான், அதில் வந்து சொன்னான் நீ கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக நடந்தேனாக்கா 2-2.5 hours ஏறி இறங்கலாம் அப்படின்னா. பட் இங்கே வந்து பார்த்தா மலைக்கு போகிறதுக்கே 2.5 hours ஆகிடும் போல். அங்கே அந்த ரிவர் இருக்குல்ல, அந்த ஃபால்ஸு, அதுக்கெல்லாம் வந்து மலையிலேருந்து தண்ணி வரும்ல, இதில் தான் வரும்னு நினைக்கிறேன். இப்படியே மழை பெஞ்சா அங்கங்கே அடிச்சு நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக வந்து நான் யாரையும் கூட்டிகிட்டு வரல, ஒருத்தன் கேட்டேன், அவன் என்னடாக்க நான் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ட்டான். ஸோ அதனால் வந்து சிங்கம் தனியாக களை இறங்கிருச்சு. ட்ரெக்கிங்லாம் போகணுனாக்கா வந்து ட்ரெக்கிங் ஷூ அது இதுன்னு சொல்லி நிறையா சொன்னாங்க. நான் அவங்க சொன்னதுக்காக ரொம்ப பயங்கரமாக பந்தோபஸ்தாவெல்லாம் ஷூவெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தேன். இப்படி இருக்கும், நல்லா வெயில் மண்டையை புழக்கும் தெரிஞ்சுருந்தா நான் வந்து ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஜாலியாக வந்திருப்பேன். ஓகே, ஒரு இங்கே வந்தாச்சு. இதில் நம்ம கீழே இறங்கி இது வழியாகவே போகலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த தண்ணியை ஃபாலோ பண்ணோன்னா நம்மளை மேலே கொண்டு போய் விடும். அம்மே ஆடுது. நான் வந்து பேக் பேக் வேறு எடுத்துகிட்டு வந்தேன். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் தனியாக வந்தீங்கன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு சின்ன மொபைல் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, பயங்கரமாக இருக்கும். வந்தாச்சு, இறங்கியாச்சு. தண்ணியெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு குடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஊரில் ஒரு என்ன ஒரு இதுனா ப்ராப்ளம்னா வெயில் பார்க்க தான் அப்படியே சுள்ளுன்னு அடிக்கும். தண்ணியெல்லாம் வந்து பயங்கர சில்லுன் இருக்கு, அவசரத்துக்கு தேவைனா குடிச்சிக்கலாம். தண்ணி ஆபத்துக்கு தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தண்ணியே இல்லையா, அதனால நமக்கு நல்லா இருக்கு. இந்த கல் எல்லாத்தையும் வந்து ஸ்டெப்பாக யூஸ் பண்ணிட்டு நம்ம படுக்க ஜாலியாக போயிட்டு இருக்கலாம். எனக்கு ஒரு க்வெஸ்சன் இல்லைன்னா, இவ்வளோ குட்டி குட்டி கல்லெல்லாம் வந்து எப்படி அழகாக இங்கே வந்து கிடக்குன்னு தெரில.
ஏன்னா பாருங்களேன், ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக மரம் தான் இருக்குது. இந்த மரத்துக்கு நடுவில் வந்து இந்த தண்ணியெல்லாம் ஊற்றுறதுக்கு இவங்களே கொண்டாந்து போட்டு கொட்டி உருவாக்குன மாதிரி இருக்குது பார்க்க. ஆய் அம்மே, இங்கே பார்த்தீங்களா கேம்பிங்லாம் பண்ணியிருக்கானுங்க, யாருக்கும் தெரியாமல் வந்து ஃபயர்லாம் பண்ணி இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இங்கே வந்து புதஞ்சிருக்கும். எல்லாத்தையும் நம்ம நோண்டி எடுக்க வேண்டியதான். சப்போர்ட்டுக்கு ஒரு குச்சி எடுத்துக்கலாம். போகிற வழியில் நம்மளை ஏதாவது அடிக்கிறதுக்கு மிருகம் வந்துச்சுனாக்கா போட்டு தள்ளுறது கம்பு தான். ஆனால் இதை ஃபாலோ பண்ணி போகலாம். பட் இந்த பாதை வந்து இப்படி கல்லுக்கெல்லாம் இருக்குது. இந்த ஆற்றை ஒட்டினாப்புல அப்படியே ஒரு பாதை போகிற மாதிரி தெரியுது. மேலே போய் பார்க்கலாம். இதுதான் அந்த பாதை. நல்லா நிழலுக்குள்ளே போகலாம் ஜாலியாக. இந்த மாதிரி வந்து அங்கங்கே வந்து கம்பை வச்சு ரூமெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. தங்கி யாரையும் பார்த்ததில்ல. பட் வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கம்பை இவங்களே கலெக்ட் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. நமக்கு தேவைப்பட்டால் இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அம்மே பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து பசுமையாக இருக்குது. பட் வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அம்மே இங்கே அங்கங்கே முட்டு முட்டாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து மரம் கிடையாது. இது எல்லாமே வந்து கல். தெரியுதா அந்த கல்லில் வந்து இந்த மாதிரி அழகாக பாசியெல்லாம் படிஞ்சு பூத்து சூப்பராக இருக்குது. ஆ நான் இங்கே ஒரு சைக்கிள் ரூட்டு காமிச்சல்ல, இங்கே வந்துருச்சு. இங்கே வேலை கம்பி போட்டிருக்காங்க. இதை தாண்டி வேற போகணும். எப்படி தாண்டது? ஓகே இப்படியே இப்படியே கீழே போயிடலாம். வை 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 எப்படி அம்மே, என்னோடய ராஜதந்திரத்தை பயன்படுத்தி அந்த வேலை கம்பிக்குள்ளேருந்து வந்துட்டேன். எத்தனை ஜேசிபிலாம் இருக்குது. அந்த ஆறு தான் இருக்குது. சவுண்டு கேட்குதா? எப்போ எவ்வளோ பெரிய பள்ளங்கண்ணே. ஐயோ அம்மா, இதில் இருந்து நம்ம பார்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ தூரம் வந்து மேலே ஏறி வந்திருக்கோம் அப்படின்ட்டு. இந்த ஜாக்கெட் கூட எடுக்காமல் வந்திருக்கலாம். நான் நினச்சேன் அவன் அந்த ஃபோட்டோலாம் காமிச்சோன்னே வந்து எனக்கெல்லாம் வந்து பயமாயிடுச்சு. ஐயோ அங்கே போய் எதுவும் வெயில் அடிக்குது. நான் கிளம்புற இடத்துல வெயில் அடிச்சுது. எங்கே அங்கே போகிற இடத்துல வந்து எதுவும் குளிந்துருச்சுனாக்கா அப்புறம் மலையில் வேறு இருக்கும், எதனா ஒன்று ஆயிடுச்சுனாக்கா யார் வந்து காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் வேறு அப்பப்போ கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நான் வந்து ஜாக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன், தின்ன ஒரு ஜாக்கெட்டு. இது போக ரொம்ப குளிந்துருச்சுனாக்கா ஒரு டிஷர்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஷர்ட் வேறு பேக்ல வச்சுருக்கேன். எல்லாம் வேஸ்ட்டு. அடிச்சு மண்டையை போலகுது சூரியன். அப்புறம் பாருங்க, இந்த இடம்லாம் வந்து அதுவாக உருவாகலை. ஏதோ கட்டியிருக்காங்கல்ல, அப்போ இங்கே இருக்கிற ஸ்டோன்ஸ்லாம் வந்து அதுவாக உருவாகலை. இவங்க தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தாலே தெரியுது அந்த காலத்தில் வேலையாளுங்கள்லாம் அதில் போயிட்டு வர்றதுக்காக கட்டி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து நிசான் சீக்கனர் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு கேம்பிங்கை போட்டு நம்ம வாடகை படுத்துங்களாம். யாவன் வந்து கேட்க போகிறான். வந்தாச்சு. வாவ் நைஸ். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம். இது எல்லாமே வில்லேஜ். ஓகேவா? நான் வந்த இடம் வந்து அங்கே இருக்குது, அந்த இடத்துல இருக்குது. இங்கே வந்து பார்த்தாக்க இங்கேயும் ஒரு ஊர் இருக்குது. அதான் எனக்கு அப்போயே தோணிட்டே இருந்துச்சுனா இவ்வளோ பேர் சைக்கிளில் போகிறாங்க பைக்கில் போகிறாங்களேன்ட்டு. அங்கே ஒரு தாத்தா உட்காந்துருக்காரு. அந்த தாத்தாவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு போவோம். அவர் தான் அந்த தாத்தா. நான் அவர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். தாத்தா நான் வந்து அங்கே போகணும், போக முடியுமா அப்படின்னு சொல்லி. ஆ தாராளமாக போகலாம்ப்பா அப்படின்னாரு. பார்த்தீங்களா, கூகுள் மேப்பால் கூட கண்டுபிடிக்க முடியாத மேப்பெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்ருக்கேன். ஆனால் இந்த குச்சி வந்து உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து வீடியோக்காக சொல்லலை. இந்த மாதிரி போகிறப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்ல சப்போர்ட் வேணும்னா அப்படியே குத்திட்டு அப்படியே நிற்கலாம் ஜாலியாக. ஆனால் இங்கேருந்து பார்க்குறப்போ இந்த மலையெல்லாம் சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ தூரம் இருக்குது. ஆ அங்கே பாருங்கள், பேராக்ளைடிங் போயிட்டுருக்காங்க. தெரியுதா? குட்டி நியூண்டா ஒருத்தர் போயிட்டுருக்காரு அங்கே. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர்றப்போ ஒரு நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வரப்போ சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல ஃபார்மர் யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபேக்ட்ரிலாம் இருக்குது அங்கங்கே. இந்த மாதிரி உட்டெல்லாம் நல்லா கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வந்து விற்பாங்க. எதுக்குனாக்கா வின்டர் டைமில் நிறையா வீட்டில் இப்போலாம், இப்போ இல்லை அந்த காலத்தில் கட்டியிருப்பாங்கள்ல வீட்டெல்லாம், அவங்களுக்குலாம் வந்து ஹீட்டர்லாம் கிடையாது வீட்டில். இப்போ இருக்கிற வீட்டிலலாம் வந்து ஹீட்டர்லாம் வந்துருச்சு, எலக்ட்ரிசிட்டிலாம் வந்துருச்சு. வீட்டுக்கு நடுவில் வந்து ஃபயர் வச்சுருப்பாங்க அந்த எரிக்கிறதுக்கு. அதில் இந்த உட்டை போட்டு எரிப்பாங்க. அதனால் என்ன ஆகுனாக்கா அந்த ஃபயர் எரிக்கிறாங்கல்ல அந்த ஹீட்டு வந்து அதுக்குள்ளே அவங்க வந்து கனெக்ஷன்லாம் வச்சுருப்பாங்க வாளுக்குள்ளே போகிற மாதிரி. அது எரிஞ்சு அந்த ஹீட்லாம் வந்து அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மொத்த வீட்டுக்கும் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போலாம் வந்து ஹீட்டர் வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து ஹீட் பம்ப்பு அது மாதிரி அடுத்த டெக்னாலஜி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி அடுத்த டெக்னாலஜினா இப்போ தான் அவங்க வந்து நிறையா மாறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து வெயில் காலத்தில் அவங்களுக்கு ஏசி வேணும் அப்படிங்கிறதுக்காக ஹீட் பம்ப்பை வச்சு இங்கிட்டு மாற்றிக்கலாம். வின்டரில் ஹீட்டராக யூஸ் பண்ணிக்கலாம், சம்மரில் வந்து ஏசியாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏதாவது ஒரு இடம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் கிடச்சிதுன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்குது. அண்ட் இப்போது நான் ஒரு சூப்பரான பிளேஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. இதில் அப்படியே போனோனாக்கா அந்த ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்களா கட்டையெல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அனிமல்ஸ்லாம் இங்கே வந்து கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கும். இந்த ஆறு தான் அங்கே வந்துட்டுருக்கு. எப்போ நான் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து இங்கே வரைக்குமே வந்து இந்த ஆற்றோட சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு நான் போகிற வழி எல்லாத்துலேயும். எனக்கு தெரிஞ்சு அந்த மேலே உள்ள மலையில் பனி இருக்குல்ல அதுதான் கரைஞ்சி இங்கே தண்ணியாக வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சரியான குப்பை வாடங்கண்ணே. இது எதுவும் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்களா இல்லை ஃபார்மர் யாரும் இங்கே வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு தெரில. இங்கே தான் வின்டரில் அனிமல்லாம் தங்குதே, பார்த்துக்குங்க. என்னோடய குச்சியை வந்து இங்கே நான் நட்டு வச்சுட்டு போனேன். உள்ளற இடம் ஃப்ளாட்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு படையப்பாவோட வேல் கம்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நான் வேல் கம்பை நட்டு வச்சுட்டு போனேன். இப்படி குத்தி ஐயோ. அடுத்து வந்து நம்ம லஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து இடம் கண்டுபிடிக்கணும். அடுத்த ஸ்பாட் வர்ற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கஷ்டமாக தான் இருக்கும்.
கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட நம்ம வந்து 1 கிலோமீட்டர் 930 மீட்டர் நடந்து வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து இப்படியே போனோன்னாக்கா அங்கே ஒரு வீடெல்லாம் இருக்குது. சூப்பர். எனக்கு தெரிஞ்சு ஆபத்துனாக்கா யாராவது உதவி பண்ண வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுக்குள்ளேருந்து வருது, இங்கேருந்து இதில் ஊற்றி அடித்து தெரிச்சுக்கிட்டு இதில் ஊற்றி வருது. இந்த இடம் வந்து 24 மணி நேரம் வந்து கேமராவால் கண்காணிக்கப்படும்னு போட்டிருக்கு. ஆனால் கேமரா தான் எங்கே இருக்குன்னு தெரில. எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்த 4 வருஷத்தில் இப்போ தான் வந்து உண்மையிலே எனக்கு ஜெர்மனியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இந்த மாதிரிலாம் இடத்த பார்க்குறப்போ. ஆனால் அங்கங்கே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நேவிகேஷன் இருக்குது. இதில் பாதையும் இல்லை, மேலே அங்கே முட்டு சந்தை தான் இருக்குது. இதிலெல்லாம் எங்கேயாவது கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் அவ்வளோதான், கீழே ஈஸியாக போயிடலாம். போகலாம், மேலே போகலாம். பாதை இருக்குது, கண்டுபிடிச்சிட்டேன். இதில் நார்மலாக இங்கே போய் எண்டாகிற மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே இருக்குது பாதை. தெரியுதா தெரியுதா, இந்த இருக்குது பாதை. இதில் போய் இப்படி போய் அப்படி போகலாம் போல். இங்கே பார்த்தீங்களா, மார்க்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு வழியாக வந்து அந்த ஜிக்ஸாக்லாம் தாண்டி மேலே வந்துட்டேன். இந்த இடத்துல வந்து சூப்பரான ஒரு இடம் இருக்குது பின்னாடி, தெரியுதா? அப்படியே மேலே போகுது ஜாலியாக. இது எல்லாமே வந்து தண்ணி போகிற இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கங்கே ஆனால் மார்க்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மரத்துலலாம் க்ரீனு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரெட் கலரில் ஒரு குச்சி அது மாதிரி. ஆனால் இது உண்மையிலே சூப்பருங்க. இந்த இடத்துல பைப்பெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். போயிட்டு இந்த தண்ணியை குடிச்சு பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ, பார்த்து போகணும். பாதை கொஞ்சம் அப்படியே வழுக்கலாம் இருக்குது. செம்ம ஜில்லுன்னு இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கும் இந்த டயருக்கும் செம்ம டேஸ்ட் இந்த தண்ணி. பார்த்தீங்களா, கொஞ்சோண்டு தண்ணி வந்தால் கூட எங்கேயாவது ஸ்டக் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக வந்து அது எங்கேயோ ஒரு இடத்துல ரிசர்வ் ஆகிற மாதிரி வச்சு அதை பைப்பு போட்டு இங்கே வரைக்கும் கொண்டு வந்து வச்சிட்டாங்க. ஸோ அப்பா, ஸோ இந்த இடத்துல வந்து நான் சாப்பிட்டு போகலாம். அந்த ஃபால்ஸுக்கு பக்கத்தில் இந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உட்காந்துட்டேன். சாப்பிட்டுனாக்கா என்ன, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு பக்கத்தில் இந்த மரத்தில் ஃபுல்லாக பாசியெல்லாம் பிடிச்சி அழகாக இருக்குது. நான் வந்து ஃபாதர் வீட்டில் கிறிஸ்மஸ்ஸு அந்த குடியில் கிரிப்பு வந்து ரெடி பண்ணுறப்போ அங்கே அவங்களுக்கு தேவைப்படும். அப்போதைக்கு வந்து பச்சை கலரில் வந்து அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அந்த இதே மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வர டைமில் இதில் கிடச்சுன்னா பறிச்சுட்டு போய் ஃபாதர்கிட்ட கொடுத்துடலாம். எதுக்கு இல்லைனா அவர் காசு கொடுத்து வேஸ்ட்டாக தானே வாங்கிட்டுருக்கணும். பேக்கில் வந்து இந்த பக்கம் வந்து இது இருக்குது, சாக்லேட் இருக்குது. அது போக இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் திங்ஸ்லாம் பக்கத்துலே. எனக்கு தெரியும் இந்த மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதுன்ட்டு. ஸோ அதனால் வந்து மஃபின்ஸ் கேக் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ஒரு பாக்கெட்டு, அப்புறம் சிப்ஸு, சப்போஸ் எங்கேயும் நமக்கு டைம் கிடச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆப்பிள், அப்புறம் வந்து அவகேடோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்மூதி. எனக்கு புல பசியில் இருக்கிறதுனால இந்த அவகேடோ சாப்பிட்லாம், நல்லா ஹை ப்ரோட்டீன், நல்லா எனர்ஜி இருக்கும். கை கழுவுறப்ப இப்படியே குட்டிக்காரன் அடிச்சோன்னு வைங்க, அவ்வளோதான் டோட்டல் பாடி டேமேஜ். அப்படியே உருண்டு உருண்டு கீழே போயிடுவேன் நான். கீழே போய்ட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணல, அங்கே போய் சேர்ந்துருவேன். நான் வந்து மேங்கோ, பனானா, ஆரஞ்சு எல்லாம் கலந்து போட்டால் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபுல் எனர்ஜியோட ஃபீல் பண்ணுறேன் நான். இதை குடிச்சுன்னு வைங்க, இதை அப்படியே மட்டம் 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 பண்ணி குடிச்சுன்னு வைங்க, மேலே ஏறிடலாம், போயிடலாம், போய் சேர்ந்துடலாம். நான் நிறையா டைம் இந்த மாதிரி இங்கே வெளியில் போகிறப்போ நிறையா பிளான் பண்ணி என்னென்ன வாங்கணும் என்ன தேவையெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போவேன். அந்த டைம்லலாம் வந்து பிளான் பண்ணி பண்ணுறது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் இன்றைக்கி நான் எதுவுமே பிளான் பண்ணல, என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதா இருந்தாலும் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குத்து மதிப்பில் கெஸ்ட்டில் தான் வாங்கிட்டு இன்றைக்கி வந்தேன். இன்றைக்கி எல்லாமே நல்லபடியாக போச்சு. ஓகே, நம்மளோட குப்பை எல்லாத்தையும் அள்ளி கிளம்புவோம். அவ்வளோதான், நம்ம சாப்பிட்டதுக்கான எந்த தடையும் இல்லை, போகலாம். ஸோ இன்னொன்று வந்து இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு இங்கே போட்டுட்டு போகிறதால டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து என்வாயர்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதையும் தாண்டி இந்த இடத்துக்குள்ளெல்லாம் வந்து கண்டிப்பாக அனிமல்ஸ் இருக்கும். ஓகேவா, போட்டிருக்காங்கல்ல. அதனால் நம்ம இங்கே எதாவது சாப்பிட்டு போகிறோம்னு வைங்களா, போட்டுட்டு போகிறோம்னா அப்போ எதாவது அனிமல் சும்மா எதுவும் ஓப்பன் பிடிச்சி வந்துடுது. அப்போ இங்கே வந்து அதை கண்டுபிடிச்சின்னு வைங்க, அப்போ அடிக்கடி இங்கே ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக வரும். அப்போ எவனாவது வாக்கிங் போயிட்டு இருந்தானு வைங்க நம்மள மாதிரி, அவ்வளோதான் சரியான மீல்ஸ் அதுக்கு. ஸோ இதையும் வந்து நம்ம பார்க்கணும். பட் அந்தளவுக்கு கொடூரமான அனிமல்ஸ்லாம் இங்கே ஜெர்மனியில் இருக்குமான்னு தெரில, இதில் எங்கிட்டு போகணும்னு தெரில. எப்போ வலிக்குது, சருகா இருக்கவும் வலிக்குது. அந்தாச்சு, சைக்கிள் பாதையை பிடிச்சாச்சு. ஆனால் இங்கே தார் ரோடெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு லெஃப்ட் சைடில் அங்கே ஆள் தெரியுதா, இதுதான் அந்த தொடர்ச்சி மலைகள். இப்போ நான் வந்து இருக்கிறது வந்து சுவிட்சர்லாந்து, இப்போ நான் இருக்கிறது வந்து ஆஸ்திரியாவோட பார்டர். மொத்த காட்டுக்குள்ளேயுமே நான் மட்டும்தான் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. காட்டுக்கே இப்போ நான் தான் ராஜா. ஒரு வழியாக இந்த ஏத்தத்தை ஏறி மேலே வந்துட்டேன். இந்த இடத்துல ஒரு ஃபார்மரோட ஆஃபீஸ்ன்னு நினைக்கிறேன். மொட்டை ஒரு மொட்டார் ரூம், நல்லா டிராக்டர்லாம் வச்சிருக்காரு. எல்லாம் ஊசி ஊசியாக கம்பு இருக்குது. வேட்டையாடுற ஃபார்மராக இருப்பார் போல், அவர்கிட்ட இதை வச்சுக்க வேணாம். ஏதாவது தொட போய் எங்கேருந்து அதை வந்து குத்திச்சுன்னு வைங்க, அப்புறம் மொத்தமாக முடிஞ்சு. எனக்கு இந்த ரோலை பார்க்குறப்போ எனக்கு கேரளா தான் ஞாபகம் வருது. உண்மையிலே கேரளா கவர்மெண்ட்டை நான் உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணுறேன். அவ்வளோ மலைகள், அவ்வளோ இதுக்குள்ளேயும் வந்து ரோடு போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு வழியாக மேலே இந்த பக்கம் வந்துட்டேன்.
இங்க இருக்கு பாருங்க மொத்த ஊர் தெரியதா வெரி நைஸ் நைஸ் அந்த இடத்துல க்ரீனரியா இருக்கா இந்த இடத்துல க்ரீன் இருக்குல்ல எங்கண்ணா இந்த க்ரீன் இதுதான் வந்து அந்த தாத்தாவை பார்த்த இடம் நான் ஸ்டார்ட் பண்ண இடம் அந்த மரம் அப்படியே அங்கே இருக்குது அந்த வில்லேஜ் அங்கேருந்தான் நான் பஸ்ஸில் வந்தேன் இந்த பக்கம் ஒரு மரக்கட்டையெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க இதுதான் நம்மளோட ரூம் இப்போதைக்கு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போகலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது ஒரு வழியாக அந்த மீதி ஜூஸையும் குடிச்சிட்டோம்னு வைங்க ஃபுல் எனர்ஜி கிடச்சிரும் நல்லாயிருக்குண்ணா அந்த இடம் நல்லா காற்று ஓட்டமாக அது கீழே வந்து பள்ளத்தாக்கு போனோனாக்கா மஞ்சு பெல் மாய்ஸ் மாதிரி ஆகிடும் அண்ட் ஆஃப்டர் த ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் நான் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டேன் உள்ளே இந்த இடத்துல ஸ்டாப்னு ஒரு சிம்பிள் போட்டுட்டு இங்கே போகுது இப்படி போகுது சிம்பிள் ஆனால் இங்கெல்லாம் வந்து வேலி கம்பியாக போட்டிருக்காங்க இதில் எங்கிட்டு ஏறி எங்கிட்டு போகிறதுன்னு தெரில அப்போ தான் வந்து மேலே போக முடியும் இதில் ரோட்டிலே போய்கிட்டு இருந்தோம்னாக்கா காரு போகிற தூரம் எங்கேயாவது போயிட்டு அப்புறம் சும்மா இருக்கும்னு நினைக்கிறேன் கமான் இப்போ தான் ஹாலிவுட் படத்துக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஃபுல்லாக காடு மலைகள் மரங்கள் ஆனால் ஸ்டாப்னு போட்டிருக்கு ஒருவேளை அனிமல்ஸ் எதுவும் வருமோ அதான் கம்பு இருக்கு எதுக்கு பயப்படணும் இங்கே ஒரு அருமையான இடம் கண்டுபிடிச்சிருக்கேன் இங்கே ஒரு பாதை போகுது உள்ள இதில் போனோன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கேயாவது கீழே கொண்டு போய் விடுன்னு நினைக்கிறேன் அந்த தண்ணி குடித்தோம்லாம் சாப்பிட்டோம்ல அங்கே போய் விடும் அப்பாடா ஒரு வழியாக வந்து ஒரு 15 மினிட்ஸ் நடந்து வந்திருப்பேன் தனியானா வீடியோ பண்ணல சவுண்டு கேட்குதா ரைட் சைடில் சூப்பரான ஃபால்ஸுங்க இதெல்லாம் வந்து ஸ்டேர்ஸ் கட்டி வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படியே போயிட்டு கீழே போயிட்டு நின்றுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் எனிஒன் ஃப்ரம் ஜெர்மனி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி போகிறது பிடிக்கணும் கண்டிப்பாக இந்த சம்மரில் எங்கே வேணால் போகலாம் உங்களுக்கு தெரிஞ்ச இடம் இருந்தால் கூட சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வரேன் மீட் பண்ணுவோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் வீடியோ போடலாம் அப்படியே இதுக்குள்ளார போகலாம் இறங்கி ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் இந்த கம்பு இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஆபத்துனாக்கா ஊனி ஊனி போகலாம் அப்பாடா சூப்பராக இருக்குல்ல தண்ணி இங்கெல்லாம் பாதை நான் அப்போ வந்தல இந்த பாதையெல்லாம் வந்து இருக்குது அப்போ யாரோ இங்கெல்லாம் அடிக்கடி வந்துட்டு போகிறாங்க பாவம்ல அவங்கள வரவங்களுக்கு தண்ணி தாங்க எடுக்கும் குடிக்கணும்ல ஏதாவது வந்து எனக்கு பேக் சைடில் ஒன்று இருக்குது அதை காமிக்க மறந்துட்டேன் ஃபுல்லாக அந்த பைன் ட்ரீஸ்லாம் வந்து வெட்டியிருக்காங்க வெட்டியிருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு காற்றுல தான் அடித்து உடஞ்சி விழுந்துருச்சு அதை கிளியர் பண்ணிட்டாங்களான்னு தெரில ஏன்னா இந்த இடத்துல போர்டு போட்டிருக்கு அந்த மரங்கள் இதெல்லாம் உடஞ்சி விழுகிற மாதிரி வைல்ட் சூட்ஸ் கி பீச் அப்படின்னாக்கா என்ன வைல்ட் ப்ரொடெக்ஷன் ஏரியா நம்ம இப்போ வந்து டேஞ்சரான பகுதிக்குள்ளே இறங்கியிருக்கோம் இயற்கையை பார்த்தீங்களா இதில் போகிற தண்ணி என்னமோ கொஞ்சமாக தான் தெரியுது ஆனால் எங்கேருந்தோ கனெக்ட் ஆகி அவ்வளோ தண்ணி வந்து இவ்வளோ இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகி இப்படி போயிட்டுருக்கு இதெல்லாம் மனுஷங்க நினச்சா கூட உருவாக்க முடியாது இவ்வளோ நேச்சுரலாக இங்கேருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த பனிமலை பக்கத்தில் வந்துட்டு அங்கே ஒரு வீடு கூட எனக்கு தெரியுது சின்னதாக நான் இது வரைக்கும் இந்த மாதிரி அன்பிளான்டாக எங்கேயாவது வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுலேயே நல்லா அமைஞ்சது இதுதான் ஃபஸ்ட்டு ஆனால் இவ்வளோ தூரம் நான் மலையில் ஏறி வந்தும் இங்கே வந்து நடந்து போகிறதுக்கு இடம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது எனக்கு அதுதான் செம்ம ஹாப்பியாக இருக்குது பக்கத்துலேயே நல்லா அருவி சலசலன்னு போயிட்டு இருக்கு சுற்றி காடு அப்பப்போ 10 நிமிஷம் காமன் நேரத்துக்கு ஒருத்தரவை யாராவது மக்கள் இப்படி போகிறாங்க அது அவங்களும் பார்க்குற மாதிரி இருக்குது ஆளுங்களே இருக்காங்கன்னு தோணுது நம்ம ஊராக இருந்துருந்தா இந்நேரம் இந்த மலையெல்லாம் வந்து தரையோட தரையாக இருக்கும் ஃபுல்லாக கிரிக்கெட் கிரௌண்டாக மாற்றிருப்பாங்க அந்த ஸ்கீயிங் பண்ணுவாங்கன்னு சொன்னால விண்டரில் இந்த மாதிரி மலையிலலாம் வந்து ஃபுல்லாக வந்து எப்படியும் வந்து ஃபுல்லாக பனியாக இருக்கும் மேலே எப்படியோ போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கேருந்து மேமா வரைக்கும் வலுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் எங்கேயாவது கீழே வந்து ஃப்ளாட்டாக ஒரு இடம் வரும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து லேண்ட் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்படியே எவ்வளோ தூரம் போகும்னு தெரில ஆனால் நல்லாயிருக்கு ஜாலியாக இருக்குது ஊ போகலாம் இந்த ரோடு எவ்வளோ தூரம் போத போகலாம் இன்னும் ஒரு 1 hour 2 hours வரைக்கும் போகலாம் போயிட்டு எதனால் இடம் இருந்துச்சுன்னா அவனை பார்த்துட்டு நல்லா ரிலாக்ஸாக சில் பண்ணிட்டு கீழே வருவோம் வந்து அதுக்கப்புறம் நைட்டு 12 மணி ஆனாலும் பரவாயில்ல வீட்டுக்கு போகிறோம் அங்கேருந்து பார்த்த பணி இங்கே கீழே தெரியுது எனக்கு அப்பா பக்கத்தில் வந்தாச்சு இந்த அங்கே போயிட்டு ஸ்டாப்னு போட்டிருக்காங்க ஆனால் வந்து அதில் அப்படியே பாதையெல்லாம் போகுது அப்படியே அந்த காட்டுக்குள்ளே ஏறி போகிற மாதிரி போனால் அங்கே போகலாம்னு நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப வெர்டிகலாக இருக்குது ஏற முடியுமான்னு தெரில அவ்வளோ அங்கே பாதை இருக்குமான்னு தெரில இந்த ரோட்டில் போய் பார்ப்போம் இந்த ரோட்டில் மேலே போகுது ஒரு ரோடு அங்கே மேலே ஒரு ஹோட்டல் இருக்குது இப்போ நம்ம இருக்கிறது வந்து இந்த சுங்லாய்டன் ஆல்ப்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் இதில் போனோம்னாக்கா வந்துடும் போல்கன் ஆல்ப் வந்து 3/4 மணி நேரம் அப்புறம் பெர்க் ஹவுஸ் அந்த பெர்க் ஹவுஸ் ஃபாபன்ங்கிறத அந்த ஹோட்டல்னு நினைக்கிறேன் 2.5 மணி நேரம் நம்ம மேலே போயிடலாம் ஈஸியாக அப்புறம் திரும்பி இங்கேருந்து 2.5 மணி நேரம் கீழே வரணும் இங்கிட்டு ஒரு 2.5 மணி நேரம் 3.5 மணி நேரம் போகணும் அப்புறம் 6-7 மணி ஆயிரும் இங்கேயே அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு 10-11 மணி 12 மணி ஆகிடும் அடித்து போட்ட மாதிரி படுத்துவங்க வேண்டியதான் அப்புறம் அது சரிப்பட்டு வராது இங்கே பாருங்க வுட்டிலே ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க ஊஹூ இதில் ஒரு 4-5 ஃபிஷ்ஷை விட்டால் நல்லாயிருக்கும் இது ரொம்பிச்சுனாலும் வந்து வடிஞ்சு கீழே ஊற்றாது இங்கே ஒரு பைப் வச்சுருக்காங்கல்ல பைப் வச்சு கீழே ஒரு பைப் வச்சு அங்கே போகுது என்னவா போட்டு வச்சுருக்காங்க பா மூளைக்காரங்களாக இருக்காங்க இந்த இடத்த தான் பார்க்கணுன்னு நினச்சேன் இதுக்கு மேலே போனால் கூட அவ்வளோ சந்தோஷம் வருமானு தெரில எனக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது சொர்க்கம் இதான் ஆனால் இதில் போகவே முடியாதுங்க உண்மையிலேயே போகணுன்னாக்கா ஒரு வழி இருக்குது இதில் ஏறி போகலாம் இதிலலாம் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை தடை வேலி கம்பி எதுவுமே இல்லை ஆனால் என்கிட்ட பேக் இருக்குது இது எனக்கு தெரிஞ்சு எப்படியும் வந்து ஒரு
50, 55, 60 டிகிரிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இப்படி வந்தால் 90 டிகிரி. ஆனால் உண்மையிலே செம ஒரு இது, அருமையான எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறது, நெக்ஸ்ட் டைம் நான் வரேன்னு வைங்களேன், இந்த பேக் எல்லாத்தையும் வீட்டில் விட்டுட்டு அழகாக ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன பேக் தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தோன்னு வைங்க, சூப்பராக இருக்கும் இதில் மேலே ஏறுறதுக்கு. ஆனால் இதுக்கு நம்ம மேலே போனால் கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமான்னு தெரில. என்னை சுற்றி இந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோ அப்படியே ஃப்ளாட்டாக க்ரீனாக இருக்குது. அதெல்லாம் யாருக்கும் சொந்தமான இடமா இருக்குமா இல்லை கவர்மெண்ட் இடமா இருக்குமான்னு தெரியல, நல்லா இருக்கு. ஆனால் இது வந்து யாரோட ஓன் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கம்பெல்லாம் அங்கங்கே வரிசையாக குத்தி வச்சுருக்காங்க. ஏதோ வாழ்க்கையில் வந்து பெருசாக சாதனை பண்ண மாதிரி ஒரு ஃபீலு, இவ்வளோ தூரம் வந்துட்டியடா அப்படின்ற மாதிரி. வேலி இதான் உங்களோட கோட்டை, இதுக்குள்ளே காலை வச்சிட்டா நம்மளோட கோட்டை. இங்கே பாருங்கள் மீன் தொட்டி. வா, மீன் தொட்டி இல்லை சொல்கிறேன் சும்மா, இது வந்து ஒரு ஃபார்மரோட இடம்னு நினைக்கிறேன். மாடு ஆடு இதுக்கெல்லாம் வந்து தண்ணி குடிக்கிற இடம். போலமா, பிரிட்ஜு மட்டும் உடஞ்சி விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், ஏறப்பே லைட்டாக ஆடுது தெரியுதா? ஓஹோ, இது ஃப்ளாட் நேராகவும் இல்லை, இந்த பிரிட்ஜு வந்து இப்படி நேராகவும் இல்லை, இப்படி இருக்கு ஒரு மாதிரி. வா, நல்லா இருக்கு. தரையிலேருந்து சில்லுன்னு பாடிக்கு ஏறுது ஐஸு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ஆனால் செம்ம சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்தது. எனக்கு ஆப்போசிட்டில் மழை சூப்பராக இருக்குது, நான் நோட் பண்ணவே இல்லை. ஊ அப்பாடா, மேட்ச் லேட்டர். குட்டி தூக்கம் போட்டேன், ஒரு 10 நிமிஷம் தூங்கியிருப்பேன். அஸ் ஃபார் அஸ் இந்த ஓனர் வந்து வராமல் இருக்க வரைக்கும் நல்லது. இந்த ரோட்டில் அப்படியே நடந்து போவாங்கள்ல, நடந்து போகிறவங்க சைக்கிளில் போகிறவங்க எல்லோரும் என்னையே பார்க்குறாங்க, ஐயோ யாருனா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கல, நான் படுக்க உள்ளே உட்காந்து அப்படியே படுத்து அப்படியே சாஞ்சிட்டேன் கொஞ்சம் நேரம். நல்லா செம்ம ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு இந்த இடம். 12:30 ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ டைம் என்ன தெரியுங்களா, 4:00. இப்போ இனிமேல் ஸ்டார்ட் பண்ணனாக்கா எனக்கு தெரிஞ்சு கீழே போகிறதுக்கு எப்படியும் 7:00 ஆகிடும். ஏன்னா நான் 4 மணி நேரத்துக்கிட்ட நடந்து வந்தேன், ஆனால் இடையில வந்து உட்காந்து வந்தேன். போகிறப்ப எனக்கு தெரிஞ்சு உட்கார வாய்ப்பு இல்லை, நேராக போயிட்டே இருப்பேன். நான் இப்போ எப்படி வந்தேனோ அதே மாதிரி ஆறு தாண்டி, அருவி தாண்டி, கடல் தாண்டி, மலை தாண்டி, காடு தாண்டி, எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து மியூனிக் போய் சேரணும். எப்படி வந்து மினிமம் 10:00 ஆகிடும். நான் நேற்று பார்க்குறப்பே வந்து ஒரு 5:00 ஸ்டார்ட் பண்ணாலே 8:30, 9:00 காட்டுச்சு பஸ்ஸு. 5:00 ஓகேங்களா, இப்போ நான் கீழே போகிறதுக்கே வந்து 7:00 ஆகிடும், பஸ்ஸெல்லாம் 5:00 இருக்காது. அதுக்கப்புறம் 8:00 ஸ்டார்ட் பண்ணால் நைட்டு 11 மணி 12 மணி ஆனாலும் போயிடும் ஆயிடும்னு நினைக்கிறேன். உண்மையிலே வந்து இந்த டே வந்து ஒர்த்தான டே. பட் வந்து நான் மேலே வந்த அளவுக்கு கஷ்டப்படுறது அளவுக்கு வந்து கீழே போகிறப்ப கஷ்டப்பட தேவையில்லை, ஜாலியாக போகலாம். போக போகிறேன், மீட்டிங் காய்ச்சல் நடந்து ட்ரெஸ்ஸிங் பர்ஃபரன்ஸ் வச்சுக்கினார். பை பாய்.